அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் டியூ டேட் வந்து முடிஞ்சிருச்சா? கூகுள் பே ஃபோன்பேயில் வந்து நம்ம பணம் கட்ட முடியலையா? கவலை வேண்டாம், அது எப்படி கட்டணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் மற்ற நண்பர்களுக்கும் வந்து பகிருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இபியோட ஒரிஜினல் வந்து சைட்டு தான், அதாவது அஃபிஷியல் சைட்டு. அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம், இதில் வந்து எந்த விதமான பிரச்சனை வரும்னும் நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் கட்டின பணம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆகிடும். சப்போஸ் சரியாக போய் சேரலை அப்படின்னா அது வந்து ரிட்டர்ன் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். அதாவது மின் இணைப்போட டியூ டேட்டு முடிஞ்சிருச்சு. அந்த டியூ டேட் நம்ம கடைசி தேதி கட்ட வேண்டிய இது வந்து முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து இப்போ போட்டு காட்டுறேன், இந்த மின் இப்போ என்றைக்கு டியூ டேட்டுங்கிறத லைவாகவும் காட்டுறேன். இந்த சர்வீஸ் நம்பர் போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரீஜன் கோடை வந்து கண்டிப்பாக போடணும். அந்த ரீஜன் கோடு போட்டிங்கன்னா தான் உள்ளே போய் நீங்கள் பணம் கட்ட முடியும். ரீஜன் கோடை பற்றி தெரியல அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே வந்து ரீஜன் கோடை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் போயிட்டு பார்த்து நீங்கள் வந்து இதில் அந்த ரீஜன் கோடை வந்து போடுங்க. முதல்ல வந்து இதில் பாருங்கள், பே யூஸிங் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, ருபே கார்டு, ஆல் பேங்க், நெட் பேங்கிங் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். யூபிஐ கூட யூஸ் பண்ணிக்கலாம், ருபே கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் போயிட்டு நமக்கு வந்து இந்த நம்பர் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் போட சொல்கிறாங்க. ரெஃபரன்ஸ் நம்பரு 55460. ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தோடனே பாருங்கள், அவரோட டீட்டெயிலு, பில் டேட் பாருங்கள், பேரு, அட்ரஸு, டீட்டெயிலு, பில் டேட், பில் அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டது. பில் டியூ டேட் பாருங்கள், 7/9/2029 முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணுறோன்னு சொன்னால் இன்றைக்கி தேதி வந்து உங்களுக்கு 9ஆம் தேதி, இவருக்கு வந்து 7ஆம் தேதியே முடிஞ்சிருச்சு டியூ டேட்டு. ஆனால் இப்போ நம்ம 9ஆம் தேதி இந்த ஆன்லைனில் பண்ணுறோம். இப்போ நீங்கள் கூகுள் பேயவோ இல்லை ஃபோன்பேயிலோ போயிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் வராது, பில் காட்டாது, மின்வரி அலுவலுக்கு தான் போக சொல்லும். ஆனால் இப்போ நம்ம இந்த சைட்டில் பண்ணும்போது உங்களுக்கு டியூ டேட்டு முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம பே பண்ணுறோம். அதாவது மின்சார வரி அலுவலகத்தில் உங்கள் இந்த மின்னிப்பு வந்து லாக் பண்ணாமல் இருக்கணும். லாக் பண்ணாமல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் பே பண்ண முடியும். அவங்க லாக் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து இது காட்டாது, சரிங்களா? இந்த பேமெண்ட் வராது. நீங்கள் வந்து அங்கே அலுவலகத்தில் போயிட்டு அங்கே கட்ட, உங்கள் அலுவலகம் என்னமோ அதில் தான் நீங்கள் போய் கட்டணும். இப்போ டியூ டேட் வந்து 7/9/2023 முடிஞ்சிருச்சு. அதுக்கு தான் இப்போது நான் சும்மா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். பே பில் அப்படின்னு கொடுத்துருங்க. பாருங்கள் என்னென்ன எதுக்காக போட்டிருக்காங்க இந்த சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த ஷார்ட்ஃபால் செக்யூரிட்டி அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிசி சார்ஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மிஸ்லேனியஸ் ஏசிசிடி கொடுத்துருக்காங்க. ஆர்சிபிஸு அண்டு ஜிஎஸ்டியோடு சேர்த்து 142.9, மொத்தம் 7502 டெல்லி இது வந்து கட்ட வேண்டியது வரும். இதில் வந்து நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா எதது வழியாக கட்டலாம் அது பாருங்கள். பேமெண்ட் கேட்வே வழியாக கட்டுறதுனா கட்டலாம், ருபே கார்டு, விசா கார்டு, மாஸ்டர் கார்டு, யூபி அப்படின்னு சொல்லி காட்டலாம். இது பாருங்க, கீழே வந்து நம்ம நெட் பேங்கிங் வழியாகவும் நீங்கள் கட்டிக்கலாம். அதை இது நெட் பேங்கிங் வழியாக கீழே இருக்கிற பேங்க்குங்கெலாம் வந்து கட்டலாம், எந்த வித சார்ஜஸும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பேமெண்ட் கேட்வேயில் வந்து ஐசிஐசிஐ யூபிஐ கார்டோ, இது வந்து யூபிஐ கியூஆர் எனி கார்டு, நெட் பேங்கிங் அதெல்லாம் இதுலேயும் கட்டிக்கலாம். உங்களுக்கு எதில் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இது பாருங்கள், இதில் வந்து சார்ஜஸ் இல்லை. இந்த பேங்க்லாம் பண்ணால் அடிஷ்னலாக வந்து சார்ஜஸ் எதுவும் கிடையாது. ஸ்டேட் பேங்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு பில்லுக்கு உண்டான ஏதோ ஒரு சம் அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணுவோங்கிறாங்க. அதேமாதிரி கனரா பேங்க்குக்கு யூபிஐ மூலிமா பண்ணாலோ, கியூஆர் கோடு பண்ணிங்கனாலோ, நெட் பேங்கிங் பண்ணிங்கனாலோ ஆஸ் அப்ளைக்கபிள் சார்ஜஸ், பேங்க் சார்ஜஸ் ஆஸ் அப்ளைக்கபிள்ன்றான். பேங்க் சார்ஜஸ் வந்து இது ரெண்டுத்துக்கும் உண்டு. மீது எந்த பேங்க் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து எந்த விதமான சார்ஜஸும் இல்லைன்றாங்க. நான் சும்மா இந்த கனரா பேங்க் யூபிஐ கோடு வந்து அழுத்துறேன். பாருங்கள், வந்துடுச்சு பாருங்கள், எவ்வளோ அமௌண்ட் கட்டணுன்ட்டு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே கீழே வந்து பார்த்துட்டு
டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே வந்து அக்ரின்னு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் டு பே அப்படின்னு கொடுங்க. இப்படின்னு கொடுத்தவுடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மூலிமா கட்டுறீங்களா, இல்லைன்னா நெட் பேங்கிங் மூலிமா கட்டுறீங்களா, இல்லை யூபிஐ மூலிமா கட்டுறீங்களா அப்படின்றவுனா யூபிஐ நான் செலக்ட் பண்ணேன். யூபிஐ மூலிமா சொன்னால் ஜிபே இருக்குது, பீம் இருக்குது, ஃபோன்பே இருக்குது, அமேசான் பே இருக்குது, பேடிஎம் இருக்குது, வாட்ஸ்அப் பே இருக்குது. இதில் வந்து கீழே வந்து இந்த யூபிஐ கோடு நீங்கள் போடணும். உங்கள் யூபிஐ கோடு என்னவோ அதை நீங்கள் போட்டுட்டு மேக்க பேமெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆகிடும், பில்லு ஆகிடும், உடனே வந்து ஜென்ரேட் ஆகிடும். பில்லு ஜென்ரேட் ஆகிட்டு உங்கள் சர்வீஸ் நம்பரில் போய்ட்டு என்ட்ரி ஆகிடும். அவ்வளோதான் நம்பர். இது வந்து டிசியான மின் இணைப்பு தான் இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிச்சது லைவாக. அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேணாம். உங்கள் டியூ டேட் முடிஞ்சிச்சுன்னா அவசர அவசரமாக மின்வாரி அலுவலுக்கு தான் போகணுன்னு இல்லை. இது நீங்கள் மொபைல் மூலிமாவும் கட்டிக்கலாம், இல்லைன்னா டெஸ்க்டாப்பு லேப்டாப்பு எது வழியாகவும் நீங்கள் கட்டிக்கலாம். ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அதனால் டியூ டேட் முடிஞ்சிருச்சுன்னா ஃபோன்பே கூகுள் பேயில் பண்ணாதீங்க. இந்த நம்ம டிஎன்ஏபியோட குயிக்பே ஆப்ஷனில் போய்ட்டு பண்ணுங்கள், உங்களுக்கு நேரடியாக உங்கள் மின்னிக்கு வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோ